என்னம்மா ஏன் சும்மா நம்ம நம்ம நம்மளும் கட்டிட்டு இருக்க? கோயிலுக்கு வரலன்னா விட. அம்மா கோயிலுக்கு நான் சாமி கும்பிடத்தான் உட்காந்துருக்கேன். நான் செய்யும் தொழிலே தெய்வம் நினைக்கிறவன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதே நான் கோயிலுக்கு போறதான் நினைக்கிறவன். வேலை இல்லைங்க, ஏதாவது வேலை வரட்டுமே. ஆரோக்கியத்தில் நாலு பேருக்கு ஃபோனை பண்ணிட்டு யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, முன்ன மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு ஃபோன் வரும், அந்த ஒரு ஃபோனை நாம் அட்டன் பண்ணிட்டோம்னா அது யார் கூப்பிட்றாங்களோ அந்த வேலை நமக்கு. நாம் அட்டன் பண்ணலன்னா என்ன நேரம் அத்தனைச்சி அட்டன் பண்ணலையேன்னு சொல்லிட்டு சரி இன்னொருத்தர் யாருக்காவது ஆப்ஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா ஏன் நேரமோ அவர் நேரமோ அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு அனுப்பிச்சுக்குவேன். இவங்க ஃபோன் பண்ணவங்க மேட்ரு அவர்கிட்ட பேசிட்டாங்கன்னா அவர் அவைலபிளாக இருந்து ஓகே ஆகிடுச்சுன்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கெல்லாம் வாய்ப்புங்கிறது ஒரு ஃபோன் தாங்க. அது சினிமா வாய்ப்பு மட்டும் இல்லை, எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோன் நீங்கள் அட்டன் பண்ணால் சான்ஸ் உங்களுக்கு, நீங்கள் மிஸ் பண்ணால் அந்த சான்ஸ் இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு. ஓகே, இதுதான் நிலைமை. ஓகே, யாரும் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்க, அதெல்லாம் காலமாகிப்போச்சு. பல பேர் காத்திருக்காங்க ஒரு வேலைக்கு. ஸோ நான் இன்றைக்கி என்னமோ தெரியல கடவுள் முன்னத்தில் மறுபடியும் அந்த ஆண்டவனே சொல்கிறேன், யாராவது கடவுள் கொடுத்தா கூப்பிட மாட்டாங்களான்னு ரெடியாக காத்துட்ருக்காங்க. அதனால் ஒரு அழைப்பு வந்தால் கூட அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்தது. அது என் சூழ்நிலை, அவ்வளோதான். ஓகே, என்ன மாதிரியான சூழ்நிலை நீங்களும் பல பேர் இருப்பீங்க. ஆனோ பெண்ணாக வேலைக்கு போகிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறாங்க, பலரும் பல விதமாக இருப்பீங்க. இருந்தாலும் நான் என் சூழ்நிலையை ஷேர் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். ஓகே, பாய்.